ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து முடி வந்து அதிகமாக உதிர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. நானும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஹேர் பேக் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னா நல்லா புலம்பிக்கிட்டு இருந்தாப்ல. ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. வாழ்க்கையில உங்களுக்கு ஆயுசுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடி உதிராதுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், இதை வந்து பாத்தீங்கன்னா தோல் சீவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாத்தீங்களா, இந்த அளவுக்கு தோல் சீவிட்டோம், சின்ன துண்டு நமக்கு இஞ்சி போதும் ஒரு ஆளுக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னா இதை இதுல வந்து நம்ம இஞ்சியை சீச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து பார்த்தோம்னா சீச்சு எடுத்துட்டோம், இதை நம்ம ஒரு வடிகட்டியில், அதாவது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க, வடிகட்டியில சேர்த்து நம்ம கையை வச்சே அமுக்கி சாறு எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா நல்லா வந்து சாறு எடுத்துட்டோம், பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக திக்காக தான் இருக்குது. இந்த சாறு எந்த அளவு இருக்கோ அதே அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சாறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் அளவு இருக்கும், அதே அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டோம். இதை எப்படி, இது மட்டும்தாங்க, இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. உங்கள் விரல்களில் எடுத்துட்டு உங்கள் முடியின் இந்த வேர்க்கால் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்கால்ப்ல வந்து ஃபுல்லாக வந்து தடவி மசாஜ் பண்ணுங்க. ஸ்கால்ப்ல மட்டும் தேங்க முடி ஃபுல்லாக தேய்க்கணும் அவசியமே இல்லை. ஸ்கால்ப்ல வச்சு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு ஒரு 40-1 மணி நேரம் கூட தாராளமாக நீங்கள் வச்சிருந்துட்டு வாஷ் பண்ணுங்க. வாரத்தில் மூணு டைம் மட்டும் பண்ணாலே போதும், உண்மையிலே ரிசல்ட் பக்காவாக இருக்குங்க. மறந்துடாமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.